ரத்தமானத்தை இந்த மண்ணுக்கு தந்த ஒரு மாமனித சூப்பர் ஸ்டார். அசந்தா அடிக்கிறது அவங்க பாலிசி, அசராம அடிக்கிறது எங்க பாலிசி. எங்க தலைவர் எப்பயுமே சொன்னதை செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு. என்ன சொன்னாரு, அவரு அவர் யூஸாக பயன்படுத்தலை, அது மெசேஜாக காட்டினார். நல்லா இருந்தது, நல்ல சப்ஜெக்ட். இன்னைக்கு இருக்கிற வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல பெரிய சப்ஜெக்ட், சூப்பர் மூவி. கொஞ்சம் கூட படம் போர் அடிக்கல, அருமையா இருக்கு. சாங் கேட்க மாதிரி இருக்கு, ஆனா நல்ல மெசேஜ், அருமையான மெசேஜ் கொடுத்துருக்காரு. நல்ல மெசேஜ், நல்லா இருக்கும், எல்லாரும் பாருங்க படத்தை. யதார்த்தமான கதை, யதார்த்தமான கதை. இந்த வாழ இந்த சிட்டிக்குள்ள எப்படி வாழணும், நல்ல மாதிரியா வாழணும், நடுத்தரமான பொதுமக்களுக்கான தேவையான கதை. சிட்டியில் இளைஞர் நல்ல கட்டப்பழக்கம் இருக்கக்கூடாது, கட்டப்பழக்கம் நடந்தால் இன்னும் உடம்புக்கு ஆபத்து இருக்குது. நல்லா ஆக்டிங்லாம் யதார்த்தமான நடிப்பு. பசங்களுக்கு இப்போ இருக்கிற நிலத்துக்கு நல்லா இது, நல்ல புத்திமதி கொடுத்த மாதிரி படம். ரெண்டு பாட்டு அருமையாக அமைச்சிருக்காங்க. யங் கைஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து கரெக்டாக புரியுது என்ன இருக்குது, இது செய்யணுமா செய்யக்கூடாதுன்ட்டு. அவங்க லைஃபே ஃபியூச்சரே இதில் தான் இருக்குது, அதனால தான் ஃபியூச்சர் கரெக்டாக எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். எல்லாரோட ஆக்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, பாட்டும் நல்லா, பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். அந்த படம் பார்த்தேன், இவ்வளோ வருஷமாக நான் பார்த்த படத்துலேயே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். அதாவது இன்றைக்கி சிட்டியில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை மக்களுக்கு எடுத்து உரைக்கிறாங்க. அதே நேரத்தில் பசங்க அவங்க எப்படி கெட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல கருத்து இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ பேட் ஹேபிட்ஸில் இருக்காங்களோ மோஸ்ட்டாக அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான குட் ஸ்டோரி இது. எல்லோரும் இதை பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. தப்பு பண்ணுறவங்க திருந்துறதுக்கு ஒரு சரியான வழிகளை சொல்லியிருக்காங்க. இப்போ இல்லை, இப்போ உள்ள சிச்சுவேஷன் உள்ள காலேஜ் பசங்கள்லேருந்து ஸ்கூல் பசங்க வரல, இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகிறாங்க, கெட்ட படங்களுக்கு போதைக்கு அடிமையாகி அவனது வீணா போறாங்கன்றதுலேருந்து விடுபடுறதுக்கான சொல்யூஷன் இதில் வச்சிருக்காரு. பாட்டுலாம் சூப்பராக இருக்கு, கடைசி கிளைமேக்ஸ் சாங் சூப்பராக இருக்கு. பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வரணும், நல்லா இருக்கு. ஒரு கருத்து, யார் யாரெல்லாம் கெட்ட பழத்தில் இருக்காங்களோ அது போலீஸ் மூலியமாக எல்லாமே வெளியே வந்து ஒரு நல்ல கருத்தாக இருக்கு. எல்லாருக்குமே நல்லா இருக்கு, நல்ல மெசேஜ் இருக்கு. படத்தில் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்களும் சரி பொம்பளை பசங்களும் சரி இன்னும் சூழ்நிலையில் எப்படி இருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுறாங்க. அதே நேரத்தில் இந்த போதையை தொட்டாலே கெட்டதான் அப்படின்றது உணர்த்துகிற ஒரு படமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் அதாவது தப்பு பண்ணுறவங்க திருந்துறாங்க பார்த்தீங்களா. அதாவது நம்மளால் தான் எல்லாம் கெட்டு போகிறாங்க, நம்மளால் தான் எல்லாமே வீணாக போகிறாங்கன்றதெல்லாம் காம்ப்ரமைஸ் அவருக்குள்ளேயே காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களாம் விடுபடுறதுக்கு அவரும் திருந்துறாரு, மற்றவங்களையும் திருந்த வைக்கிறாரு. ஒரு நல்ல சொல்யூஷனு. சாங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்கும் சாங்கு. இன்னொரு விஷயம், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் புதுசு தானே தவிர மற்றபடி புதுசு மாதிரியும் தெரியல. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அட்வைஸ்ஃபுல்லான மேட்ரு. ஓகே, மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வாங்க, எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வந்து பாருங்கள். ரொம்ப நல்ல படம், இந்த மாதிரி ஒரு படம் என் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது.